கீழடி தமிழர் நாகரிகத்தை பத்தி தான் பேச போறேன். அதோட அங்க இத்னாம் கட்ட அகழ்வாராய்ச்சி நடக்குது, அங்க என்னென்ன பொருட்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க, நம்ம எப்படி வாழ்ந்தோம், கல்வியறிவு பெற்றிருந்தோமா, என்ன உணவுப் பொருட்களை உண்டு நம்ம வாழ்ந்தோம், என்ன துணிகளை போட்டோம், எழுத்தறிவு நம்ம ஒரு சில பேர் மட்டும் கற்றிருந்தாங்களா இல்ல எல்லோருக்குமாக எழுத்தறிவு பெற்றிருந்தோமா, ரெண்டாவது என்னென்ன பொருட்களை பயன்படுத்தணும், பானைகள், உலோகங்கள், தங்கம்மா, முத்தா, இப்படி எல்லாவற்றையும் பற்றி பேச போறேன். அதோட நம்முடைய அந்த காலத்துல கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கான பொருட்கள் இனிப்பு கிடைச்சிருக்கிறதுனால கிமு ஆறாம் நூற்றாண்டுல வெளிநாட்டினுடைய தொடர்பு நம்ம எதனா வச்சிருந்தோமா, அப்படி வச்சிருந்தா நம்ம என்னெல்லாம் பொருட்கள் வாங்கணும், அவங்களுக்கு என்னென்ன பொருட்கள் கொடுத்தோம், அப்படி எல்லா டீட்டெயிலும் கீழடி பத்தி பேசலாம். கீழடி என்பது ஒரு தமிழனுடைய மிகப்பெரிய பாரம்பரியம், ஒரு நாகரிகம், ஒரு அடையாளம். அதை பேசும்போது ஒவ்வொருத்தருக்கும் பூரிப்பு ஏற்படும், தமிழன் என்ற ஒரு திமிர் ஏற்படணும் இல்லையா, அதுக்காக தான் கீழடி பற்றி பேசுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, ஏழைக்கு நீங்கள் தாங்க ஆதரவு தரணும். சரி, கீழடி பற்றி பேசுவோங்க. கீழடி இப்போ அகழ்வாராய்ச்சி நடக்கிறது, ஆறாம் கட்ட அகழ்வாராய்ச்சிங்க. இது இடுகாட்டு பகுதி அகழ்வாராய்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் ஐந்து கட்டங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த நகரப்பகுதியில் ஆராய்ச்சி பண்ணாங்க. மதுரையில கூட ஆராய்ச்சி பண்ணலாம்னு நினைச்சாங்களாம், எக்கச்சக்கமான கட்டிடங்கள் இருக்கிறதுனால அந்த கட்டிடத்தை இடிச்சு அகழ்வாராய்ச்சி பண்றதுன்றதுக்காக வழிகை ஆற்று ஓரம் இருக்கின்ற 253 கிராமங்களில் அகழ்வாராய்ச்சி நடத்திக்கிட்டே இருக்காங்க. முதல் ஐந்து அகழ்வாராய்ச்சிகள்ல பாத்தீங்கன்னா தங்கம் கூட கிடைச்சிருக்குங்க, முத்து, பவளம், இது போன்ற அணிகலன்கள் கிடைச்சிருக்குது. அதோட நூல் நோக்கத்த ஊசிகள் கிடைச்சிருக்குது, சிப்பிகள் கிடைச்சிருக்குது, அதோட போச்சுன்னா துணிமணிகள் கிடைச்சிருக்குது, மக்கள் பயன்படுத்தின தானியங்கள் கிடைச்சிருக்குது. அந்த காலத்துல சுட்ட செவர் கட்டிய செங்கல் கட்டிய செவர்கள் இருக்குது, சுடாத செவர் கட்டிய சுவர்கள் இருக்குது, அதாவது வாய்க்கால் இருக்கிறது, நீர் போக்குவரத்து இருக்கிறது, இப்படி தானியம் சேக வைத்திருக்கின்ற குதிர்கள், பெருசு பெருசான குதிர்கள் இருக்கிறது, உரை கிணறுகள் இருக்கிறது, முதல் கட்ட ஐந்து ஆராய்ச்சியிலும் இருக்குது. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய கருப்பு வெள்ளை பானை ஓடுகளும், கருப்பு செவர் பானை ஓடுகளும், கருப்பான பானை ஓடுகளும் கிடைச்சிருக்குது. இதுல ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா பானை ஓடுகளும் எழுத்து இருக்குது, அந்த எழுத்துல பெயர்களும் இருக்குது. அந்த பெயர்கள் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது, பரிபாடுல குறிப்பிடப்பட்டிருக்குது, தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்படின்னா கிமு ஆறாம் நூற்றாண்டுல எழுத்து வடிவம் இருந்திருக்கு. அதுல ஒரு ஸ்பெஷல் என்ன கேடுங்க, படிக்க எல்லா மக்களும் தெரிஞ்சிருக்காங்க, பெயர் வைக்கப்பட்டிருக்குது. ஒரு சமூகம் பார்த்தீங்கன்னா, இப்ப கிரேக்கம் எல்லாம் பெரிய நாகரிகமாக பேசுவாங்க, அரேபிய நாகரிகம் எல்லாம் பெரிய பேசுவாங்க, புரியுதுங்களா, மெசபட்டோமியாலாம் பேசுவாங்க. ஆனா அங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பேர் தான் கல்வியறிவு பெற்றிருந்தாங்க, அரசாங்கம் மட்டும்தான் அச்சு எழுத்துக்களை பயன்படுத்துறாங்க. ஆனா நம்ம கிடையாதுங்க, சாமானிய மக்களும் பார்த்தீங்கன்னா எழுத்து அறிவு பெற்றிருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பானை மேல பேர் அடிச்சு கொடுத்தா அந்த பேர் யாருதுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு வீட்லயும் படிச்சு வந்திருக்காங்க இல்லையா. அப்போ நம்முடைய கல்வி அறிவு எல்லா இடத்தும் பறந்திருக்கிறது. ஒரு சமூகம் கல்வியை எல்லோருக்கும் பொதுவாக கிட்டத்தட்ட கிமு ஆறாம் நூற்றாண்டிலேயே நம்ம அந்த ஒரு பகுத்தறிவு பெற்றிருக்கணும்னா இதுல மதம் சார்ந்து சிந்திப்பதற்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா. என்ன திடீர்னு மதத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்பீங்க. துபாயிலிருந்து ஒரு நண்பர் 54 வயசு உடையவர், அங்கிருந்து போன் பண்ணி கீழடியில் கிடைக்கப்பட்டது சைவ நாகரிகம்னார். நான் சொன்னேன், அந்த காலத்துல மதம் இருந்தா சாதி இருந்தா திரடாசாமி. இன்னொன்னு கேட்டீங்கன்னா, ராஜராஜன் சோழன் காலத்திலே ஜாதியே இல்லாத போது கிமு ஆறாம் நூற்றாண்டுனா எங்கடா இருக்குது தம்பி, இயேசு பிறப்பதுக்கு முன்னாடி 600 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் நாகரிகம் கண்டுபிடிக்கப்படுது, அப்ப எங்கடா சாதி இருந்திருக்கும், மதம் இருந்திருக்கும், தேவையில்லாம சைவம்னு சொல்றிய. கடவுளுடைய உருவங்கள் இருக்குது, வழிபாட்டு முறைகள் இருந்திருக்குது, அது முருகனா இருந்திருக்கலாம், சிவனா இருந்திருக்கலாம். அந்த சிவனையும் முருகனையும் இந்துக்கள் இன்றைக்கும் கொண்டாடுறாங்க, ஆனா இந்துக்கள்னு சொல்லிட்டு நீங்க கோச்சுவீங்க. அதனால வேணாசாமி, தேவையில்லாத ஒரு விடயத்தை கொண்டு போய் சேர்க்காதீங்க. தமிழனுடைய எழுத்தறிவு எப்படி இருந்திருக்கு, தமிழனுடைய உழவு தொழில் எப்படி இருந்திருக்குது, தமிழனுடைய துணி நெய்கின்ற நேர்த்தி எப்படி இருந்திருக்கு, தமிழன் அந்த காலத்துல முத்து குளித்தல எப்படி சிறப்பா இருந்திருக்கான், அதுவும் இல்ல ஆற்றோரம் மீன் பிடிக்கிறதுல எவ்வளவு சிறப்பா இருந்திருக்கான், விலங்குகளை வேட்டையாடுவதற்கும் விலங்குகளை பழகுவதற்கும் எவ்வளவு சிறப்பானவனா இருந்திருக்கான், கட்டிடக்கலை எவ்வளவு ஓங்கி இருந்தது, அதுவும் இல்லாமல் இறந்தவர்களை புதைக்கின்ற பொழுது எவ்வளவு நேர்த்தியா புதைக்கிறதுக்கான், எத்தனை வகையான இறந்தவர்களை அடக்கம் செய்து இருந்திருக்கு கிடையுமா, 5 முறை இருந்துதான். ஒண்ணு எரிக்கிறது, இன்னொன்று புதைக்கிறது, இன்னொன்று பானையில் வைத்து புதைக்கிறது, இன்னொன்று மலைகளில் வீசி எறிவது, இன்னொன்று அப்படியே போர்களில் இறந்து போயிட்டாங்கன்னா அப்படியே விட்டு வந்து, இப்படி 5 முறையான அடக்கங்கள் இருந்திருக்குது. இப்படி தெல்ல தெளிவான அறிவு கிமு ஆறாம் நூற்றாண்டுலேயே இருந்திருக்குது. ஆனால் சைவம் இருந்ததுன்னு சொல்லிடாதீங்களா சாமி, தமிழர் நாகரிகம் இருந்ததுன்னு சொல்லுங்க, ஏற்றுக்கிறேன். சைவம், வைணவம், கௌமாரம், சாந்தம், இந்த மாதிரி கணாபத்தியம்ன்ற ஒரு பிரிவு கொண்டு போய் சேர்க்காதீங்க, அந்த காலத்து இருந்ததா என்னன்னு தெரியல, நானும் இந்துன்னு சொல்ல மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட முடித்தேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த முதல் 5 கட்ட அகழ்வாராய்ச்சியில கிபி 10 நூற்றாண்டுக்கான பொருட்களும் கிடைச்சிருக்குது. அதோட போச்சுன்னா கிபி முதல் நூற்றாண்டும் கிடைச்சிருக்குது, கிமு 6 நூற்றாண்டும் கிடைச்சிருக்குது. இந்த முதல் 5 கட்ட அகழ்வாராய்ச்சியில இதுல இருந்து செய்தி என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் வழி வழியாக ஒரே இடத்திலேயே வாழ்ந்திருக்காங்க. இப்ப வெளிநாட்டுலாம் பாத்தீங்கன்னா பல இடத்துல ஆய்வு நடத்துவாங்க, அகழ்வாராய்ச்சி நடத்துவாங்க, ஆனா கைவிட்டு போன இடமா இருக்கும்.
ஒரு முறை மனித சமுதாயம் அந்த இடத்துல வாழ்ந்துச்சுன்னா தொடர்ச்சி அந்த இடத்துல வாழ்வது கிடையாது, அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி விட்டுட்டு போறதுனால அந்த அடையாளங்கள் அப்படியே மண்ணுக்குள்ள போய் வந்து முழுமையா கிடைக்கும். ஆனா நம்ம இடத்துல என்ன பண்ணுவாங்க, தொடர்ச்சியா ஒரே இடத்துல நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்ததுனால மீண்டும் 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 அந்த இடத்த பயன்படுத்த பயன்படுத்த எல்லா ஆதாரங்களும் சிதைந்து போய் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்கும். அதனாலதான் பெரிய பெரிய ஆதாரங்கள் நம்மளுக்கு கீழடியிலேயோ இல்ல வைகை ஆற்றின் ஊர் இருக்கின்ற எந்த ஊர்லயும் நமக்கு கிடைக்கிறதுல. ஆதிச்சநல்லூர் பெருசு, அது சிவகலை பெருசு, புரியுதுங்களா, பல்லாவரம் ரொம்ப பழமையானது, இப்படி எல்லா இடத்துலயும் கிடைக்கின்ற பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் கிடைக்குது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம அந்த இடத்துல தொடர்ந்து வாழ்க்கை நடத்தியது, எங்கேயும் விட்டுட்டு ஓடல. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன கேட்டீங்க, அந்த இடத்துல தொடர்ந்து ஒரு மனிதன் வாழ்கின்றான் என்றால் அங்க அவன் வாழ்வதற்கான சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்குது, அமைதியான நிலை ஏற்பட்டிருக்குது. அடிக்கடி போர் நிகழல, வெள்ளம் வரல, வெள்ளமே வந்தாலும் அதை கட்டுப்படுத்துவதற்கான அறிவை பெற்றிருக்கின்றான். புரியுதா, ஒரு நிலையான வீட்டை கட்டியிருக்கான். செங்கல் சோறே நம்மளுக்கு கிடைக்குதுன்னா, நெல் குதிர்கள் கிடைக்குதுன்னா, அதுல தானியங்கள் அரசுகள் கொட்டி வைக்கின்ற எதிரிக்கு தெரியாத பதுக்குகின்ற தானிய கலைஞங்கள்லாம் கிடைச்சிருக்குது. புரியுதா, அப்படி என்றால் ஒரு நம்முடைய தமிழர்கள் ஒரு இடத்துல நிலையாக வாழ்ந்திருக்கின்றார்கள். வெளிநாட்டுல அகழ்வாராய்ச்சி செய்கின்ற போது பல பொருட்கள் கிடைக்குது, பழமையானதான், ஆனா அவங்க நாடோடி வாழ்க்கை. ஒரு வருஷம் வாழ்வாங்க, ரெண்டு வருஷம் வாழ்வாங்க, அங்க அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு நகர நாகரிகம், நிலையான நாகரிகம், மாம அண்ணன் தாத்தன் பூட்டன் அப்படின்னு தொடர்ச்சியா அதிக இடத்துல வாழ்ந்திருக்காங்க நம்ம இடத்துல. அதனால்தான் அகழ்வாராய்ச்சி கிடைக்கின்ற போது தெல்ல தெளிவான பொருட்கள் கிடைக்கல. இப்ப ஆறாம் கட்ட அகழ்வாராய்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, இடுகாட்டு பகுதியில வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. அப்படி இடுகாட்டு பகுதியில ஆராய்ச்சி படுகின்ற போது பிணங்களை எப்படி புதைச்சிருக்காங்க, லேட்டஸ்டா ஒரு பெரிய பானை, அந்த பானைக்குள்ள மனிதன் ஒருவன் அப்படியே உட்கார்ந்த நிலையில புதைக்கப்பட்டிருக்குது. பக்கத்துல ஒரு மிருகத்தினுடைய எலும்பு கூடும் இருக்குது. என்ன தெரிஞ்ச ஒரு ராஜாவா இருக்கலாம், அவர் பயன்படுத்த எல்லா பொருட்களையும் பக்கத்துல வச்சு அடக்கம் பண்ணிருக்கலாம். ஆனா பக்கத்துல கிடைக்கப்பட்ட எலும்பு கூடினுடைய எலும்பு கூடு கிடைச்சிருக்கு, அது என்னதுன்னு இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. ரெண்டாவது, ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தானியங்கள் கிடைச்சிருக்கு. தானியம் என்றால் நெல், கம்பு, கேழ்வரகு, அதோட உளுந்து, இவையெல்லாம் நம்ம தானியங்களாக அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்காங்க. அதுவும் இல்லாம ரோமாபுரியிலிருந்து வாங்கப்பட்ட குதிரைகளாக இருந்தாலும், அதே மாதிரி அச்சுங்க, அரசாங்க முத்திரை கிடைச்சிருக்கு கிமு ஆறாம் நூற்றாண்டுல. எவ்வளவு இன்னைக்குதான் நம்ம ரப்பர் ஸ்டாம்ப்லாம் செய்யறோம், அன்னைக்கு சுடுமணல்ல களிமண்ல ரப்பர் ஸ்டாம்ப் செஞ்சிருக்கான் தமிழன். எந்த ஒரு முத்திரையா இருந்தாலும் அரசு ஆணையோடு, இல்ல அரசு கிடையாது, அங்க நிர்வகிக்க நிர்வாகியினுடைய ஒப்புதலோட ஒன்னு ஒண்ணு செய்யப்பட்டிருக்குது. அப்போ எவ்வளவு கட்டமைப்பு இருந்திருக்கும் பாருங்க. அப்போ ஆட்சி அதிகாரம் இருந்திருக்குது, நிர்வாக திறன் இருக்கிறது, ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி என்ற பல்வேறுபட்ட பகுப்புகளுடன் ஒரு மிகப்பெரிய நகரமே வைகை ஆற்றங்கரையில இருந்திருக்குது. அதெல்லாம் நம்ம பெருமை கொள்ளத்தக்கது. மத்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு ராஜா பெருசா இருப்பா, மத்தவெல்லாம் அடிமை வம்சத்தோட ஒரு கந்த குனியை போட்டுக்கிட்டு ஒரு குடுவையில தண்ணி வச்சு குடிச்சுன்னு அலைஞ்சிட்டு கிடப்பான். நிலையான ஒரு வாழ்க்கை கிடையாது. இப்ப எந்த, அதாவது இங்கிலாந்துல கிபி 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வைக்கிங்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களுடைய அராஜகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த நாட்டுக்கு போறாங்களோ அந்த கிறித்துவ மதத்தை பரப்புவாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்க வைக்கிங்கள் திருடியே பிழைப்பாங்க. செங்கிஸ்கான் ஒருத்தர் இருந்தானுங்களா சைனாவிலீங்க, அவன் என்ன பண்ணான், எல்லா நாட்டையும் கொள்ளடிச்சு வந்து இந்தியாவையும் கொள்ளடிச்சான். ஸோ இவங்களுடைய எண்ணம் எல்லாம் அப்படி. ஆனா நம்ம ஆளுங்க போர் செய்தார்களா என்ற ஒரு எண்ணம் நமக்கு தெரியல. இருந்தாலும் கீழடியில் போர் கருவிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது, துணி நெய்கிற ஊசிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது, பருத்திகள் கிடைக்கப்பட்டிருக்கு, பதுக்கு அதாவது பாதுகாக்கப்பட்ட பருத்திகள் கிடைக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது, எல்லா வகையான விவசாய முறையும் கிட்டத்தட்ட கிமு 6ஆம் நூற்றாண்டிலே நம்ம தமிழன் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்கன்னா அவனுடைய சிறந்த அறிவு எப்படிப்பட்டதா இருக்கணும். இப்போ ஒண்ணு உங்களுக்கு நல்லா தெரியும், ஏயா கிமு 6ஆம் நூற்றாண்டிலே தமிழன் அந்த அளவுக்கு அறிவு பெற்றவன், பானை ஓட்டுல அழகா எழுதி வச்சிருக்கான் என்னென்ன பேருன்னு சொல்லிட்டு, அதுவும் இல்ல முன்னோர்கள் பெயர்கள்லாம் எழுதி வச்சிருக்கதா அதுல சொல்லியிருக்கீங்க. அந்த பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்திலும் பரிபாடுகளிலும் தொல்காப்பிலும் கிடைக்குதுன்னு சொல்றீங்க. அவ்வளோ நாகரிகமான மனிதன் இப்ப என்னதுக்கு நாகரிகம் இல்லாம உலக நாட்டுக்கிட்டிருந்து கையேந்திட்டு இருக்கான் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இடையில பல்வேறுபட்ட மன்னர்கள் ஆட்சி ஆண்டாங்க. சில மன்னர்கள் நல்லா ஆட்சி ஆளுவான், சில பேர் வந்து மக்களுடைய பணத்தை எல்லாம் புடுங்கி வரியா தின்னு இருப்பான், ஏழ்மைக்குள்ளா இருப்பான். அதனால அன்னைக்கு இருந்த அறிவை விட இன்னைக்கு தமிழன் பன்மடங்கு தமிழ் அறிவு பெற்றிருக்கான், நல்ல திறமையா தான் இருக்கிறான். ஆட்சியாளர்கள் சரியா கிடையாது, அதனால மீண்டும் ஏழ்மை நிலைக்கும் கல்வி இல்லாத ஒரு நிலையும் வந்திருக்குது. நம்ம முன்னோர்கள் பாருங்க, நிலையா ஒரு இடத்துல வாழ்ந்திருக்காங்க, நீர்ப்பாசன முறையை கண்டுபிடிச்சிருக்காங்க, பானைகள் ஒவ்வொரு பானை, கருப்பு பானை, கருப்பு வெள்ளை பானை, கருப்பு சிவப்பு பானை, கருப்பான பானை, அது எல்லாத்துலயும் பெயர்கள். அந்த பெயர்கள் இன்னைக்கும் வழக்கத்தில் இருக்கிற பெயர்கள், அந்த எழுத்துக்களை படிக்க முடிகின்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறது. எப்படி ஒரு ஒரு திறன் பெற்ற ஒரு இது. ரெண்டாவது இன்னொரு விஷயம், இந்திய தொல்லியல் துறை சொல்லியிருக்குது, தமிழக தொல்லியல் துறை சொல்ல தயவு செய்து மன்னிச்சிருங்க, இந்திய தொல்லியல் துறை சொல்லியிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சிந்து சமவெளியில் கிடைத்த குறியீடுகளும் மணிகளும் முத்துக்களும்
இங்க கீழடியில கிடைக்குது. அதனால சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய காலத்தோடு கீழடி நாகரிகத்தையும் ஒப்பிடலாம். இரண்டும் ஒரே சம காலகட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம என்ன சொல்றோம், இன்னைக்கில இருந்து கிட்டத்தட்ட 5000 வருடம் மூத்தது அப்படின்னும் போது கீழடியிலையும் அதே பொருட்கள் கிடைச்சா கீழடியும் 5000 ஆண்டுகளுக்கு பழசுதான். தமிழுடைய பெருமை சுடுமணல் செய்யப்பட்ட சுடுமயல் செய்யப்பட்ட செங்கற்கள் இருக்குதுங்க, அதோட எழுத்து எழுதுனது இருக்குதுங்க, உரை கிணறுகள் இருக்குதுங்க, பல சுவர்கள் இருக்குதுங்க, விவசாயம் செய்திருக்கான இடங்கள் இருக்குதுங்க, ஆற்றை வாய்க்கால் வெட்டி தண்ணீரை கொண்டு வந்திருக்கான அடையாளம் இருக்குதுங்க. புரியுதா, இந்த மாதிரி அறிவு பெற்ற சமூகம் வேற எங்கேயாவது இருந்திருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன் இல்ல, எல்லா இடத்துலயும் போய் பாருயா, கல்வெட்டுகள் வெட்டி இருக்கிறான், வாய்க்கால் வெட்டி இருக்கிறான் அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு மூத்ததாக இருக்கின்ற கீழடி இன்னைக்கும் பயன்பாட்டில் இருக்குது. அப்படின்னா எவ்வளவு நிலையான ஆட்சி அங்க ஆண்டிருக்கணும், எவ்வளவு வளங்கள் இருந்திருக்கணும், அந்த வளங்களை யாரும் சுரண்டி போகாம எப்படி தடுக்கப்பட்டிருக்கணும், புரியுதா, எவ்வளவு கல்வி அறிவு இருந்திருக்கணும், மக்களுடைய கிளர்ச்சி மக்களுடைய உணர்ச்சி எல்லாத்தையும் புரிந்து கொண்ட மன்னன் அந்த காலத்தில் இருந்திருக்கான், அப்போ எவ்வளவு அறிவு செவரியும் இருக்கணும் தமிழனுக்கு. அதனால்தான் கீழடி என்பது மிகப்பெரிய தமிழனுடைய அடையாளம். ஒவ்வொரு இடத்துல மணிகள் கிடைச்சிருக்கு. இன்னும் மிகப்பெரிய ஒரு விடயம், கீழடியில நம்ம உலோகங்கள் வந்து பிரித்தெடுக்கின்ற ஒரு தொழிற்சாலையை கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்துல வேற எங்குமே கண்டுபிடிக்கப்படாத ஒன்று. ரெண்டாவது, அந்த தொழிற்சாலையில் பயன்படுத்தப்பட்டிருப்பது இரும்பு என்றாலும் ஒரு பக்க பாதரசமே அந்த இடத்துல இருந்திருக்குது. எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நிலை பாருங்க. தொழிற்சாலைகள் இருந்திருக்குது, இன்னைக்குதான் தொழிற்சாலை இருக்குது வேலைக்கு போறோம் அப்படின்னு கிடையாது, கீழடியிலே பாத்தீங்கன்னா தொழிற்சாலை இருந்திருக்குது. இந்த மாதிரி சிறப்பு கொண்ட ஒரு கீழடியை நீங்க எல்லாரும் போய் பார்க்கணும். அடங்கனா திறந்து போகுது, மண்ணு தான் நோண்டி கிடக்குறாங்க, நாங்க எங்க போறது அப்படின்னு கேட்காதீங்க. தமிழன் பெருமை கொள்ளத்தக்க எக்கச்சக்கமான கலைப்பொருட்கள் கிடைக்கப்பட்டிருக்கு, நீங்க போனா ஆச்சரியமா இருக்கும். ரெண்டாவது, நான் பேசும்போது உங்களுக்கு ஏற்படுற உணர்வு நேரடியா போய் பாத்தீங்கன்னா பன்மடங்கு அதிகரிக்கும். நான் எல்லாம் போய் பார்த்துருக்குங்க. காசு இல்லைன்னா கூட நம்முடைய கலாச்சாரத்தை பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா. ரெண்டாவது, கடைசியா ஒன்னே ஒன்று தான் சொல்லி முடிக்கிறேன். இங்க கீழடியில கடவுளை வணங்குவதற்கான அடையாளம் இருந்திருக்கிறது. சாமி கும்பிட்டுருக்காங்க முதல்ல, அது முக்கியமான விஷயம். அது என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவனா கூட இருக்கலாம், பசுபதி போன்ற சிந்து சமவெளியில் கண்டுபிடிச்சாங்கல்ல அது போல நித்திரையில் இருக்கின்ற ஒரு சாமியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அது வந்து பார்த்தீங்கன்னா சிவனா இல்லை, பரிபாடலில் சொல்லப்படுகின்ற முருகனா, ஏன்னா முருகனுடைய பெயர் எல்லாமே பானை ஓட்டில் கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இருந்தாலும் சைவம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மதம் அந்த இடத்துல இருந்திருக்குது. சைவம் என்பது இந்து மதத்தினுடைய ஒரு கிளைதான். அதனால கீழடியில் கிடைக்கப்பட்டது ஆதியில் முளைத்து வந்த இந்து மதத்தினுடைய தொடக்கம் என்றே சொல்லலாம். இந்து மதம் இன்னைக்கு தாயா பேர் வச்சாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட, புள்ள பிறக்கும் போது ஒரு பேரு, ஜெயலலிதாவுக்கு அதுவா பேரு, அந்த அம்மா வளர்ந்து முதலமைச்சர் ஆன பிறகு ஜெயலலிதா, கலைஞருக்கு அதுவா பேரு, ஆனா பலவிதமான சாதனைகளை புரிஞ்ச பிறகு கலைஞர். அப்ப கலைஞர் என்ற பேரை இடையில வந்தது விட்டுருமா, இல்ல ஜெயலலிதா இடையில வந்த பேருன்னு விட்டுருமா, கிடையாது. நமக்கு எது அடையாளம் என்று சொல்கின்றோமோ அந்த அடையாளம் தான் இந்து என்று நான் சொல்றது. பிரிவினைகள் பல பேசி நமக்குள்ள ஒற்றுமை இழந்து தமிழர் நாகரிகத்தை மதத்துக்குள்ள திணிக்க வேண்டாம். நீங்க இந்துனா வச்சுக்கோங்க, இல்ல சைவம்னா வச்சுக்கோங்க, அப்படி இல்ல மதம் இல்ல சாதி இல்லைன்னு சாதி இல்லைனா வச்சுக்கோங்க, மதம் இல்லைன்னா வச்சுக்கோங்க. ஆனா தமிழர் பெருமையை உலகக்கு இன்னும் பன்மடங்கு எதிர்த்து காட்டும். இந்த 6ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியில எல்லா பொருட்களும் முழுசு முழுசா கிடைக்குது. அது ஒரு சிறப்பான அம்சம். கீழடி போய் பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.